காமராஜர் சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நினைவு வளைவு அமைப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சபாநாயகர் தனபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆண்டிப்பட்டி வைகை அணையில் இருந்து 58 கிராம கால்வாயில் சோதனை ஓட்டத்திற்கான நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. தீபுதூர் கிழக்கு புறம் உள்ள கால்வாயில் இருபுறமும் ஏற்பட்ட உடைப்பை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும், அது முடிவடைந்தவுடன் மீண்டும் தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள வெள்ள பாதிப்புகளுக்கான மனிதாபிமானம் மற்றும் மனித நேயத்தோடு அளிக்க முன்வரும் வெளிநாடுகளின் நிவாரணம் மற்றும் நிதி உதவிகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், நடிகர் விவேக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையத்தில் வாகன நிறுத்தத்திற்கு போடப்பட்டிருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. வங்கியில் தாக்கல் செய்த ஆவணங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.